ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுற முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவில் நமக்கு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து நம்ம பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனி ஜாப் இருக்கும். ஆர் நம்ம டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டெக்னீஷியன் கிராஜுவேட் இருக்கும். ஸோ இப்போ பிடெக்கில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா, இசிஇ ஆர் மெக்கானிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் வந்து நான் கிராஜுவேட் படிச்சிருக்கேன், பிஇ பிடெக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை நான் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எவ்வளோ மினிமம் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு, நம்ம எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் இல்லை சிஜிபி எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 6.5 பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்திருந்தாவே கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ ஜாப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வெஸ்டர்ன் ரீஜியனில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் ரீஜனில் நமக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனின்ற போஸ்ட்டு தான் இருக்கும். ஜாப் வெஸ்டர்ன் ரீஜன் இருந்தாலும் யார் எலிஜிபிள்னு பார்த்தா, நம்ம இந்தியனாக இருந்தாவே போதும். சரிங்களா? ஸோ ஏஜ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும். சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நம்ம மந்த்லி வந்து 9000 இருக்கும் ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு. டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு 8000 பர் மந்த் இருக்கும். எவ்வளோ மந்த்து தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சேலரி கிடைக்கணும்? ஃபார் அப்ரண்டிஸ் வந்து 1 இயர் தான் வந்து ஜாப் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த ஜாப் எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தா வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து பிஇபிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பட் ஃபைனல் இயர் இப்போ தேர்ட் இயர்ஸ் படிச்சிருக்கோம், இந்த ஜாபுக்கு வந்து நாட் எலிஜிபிள். ஓகேவா? எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்திருக்கோம் அதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படியும் வந்து நமக்கு வந்து இந்த மந்த்து தான் முடிய போகுது, இந்த மந்த்தில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்த் முடிஞ்ச உடனே வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் 1st week வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, நம்மளுடைய மார்க்ஷீட். ஓகேவா? எல்லா ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் வந்து என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, ப்ளஸ்ஸு நம்மளுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் அண்டு வேறு நம்ம வந்து என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நமக்கு வந்து எந்த மந்த் வரையும் இருக்குது அப்ளை பண்ணுறதுனா, இந்த மந்த் 23. சரிங்களா? 2 weeks இருக்குது. ஸோ வந்து தாராளமாக வந்து 2 weeks அப்ளை பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக இந்த ஜாப் எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா சேலரி வந்து நமக்கு வந்து ஸ்டைபண்ட் 9000 இருக்க போகுது. சரிங்களா? அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் அதை வச்சு நம்ம அதர் கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இஸ்ரோன்றது வந்து டாப் பிஎஸ்யூ. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் அப்ளை. ஸோ வீ கேன் கெட் ஈஸிலி ஜாப் ஃப்ரம் அதர் கம்பெனி ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ. ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.